வணக்கம், இது உங்கள் பாலா, ஸ்ரீ பாலா மந்திராலயம். நம்ம மந்திராலயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ இஷ்ட தேவதா, வசியம், வசிய வழிபாடுகள், அதற்கான மந்திர தந்திர எந்திர பிரயோக முறைகள் சொல்லித்தர்றோம். கருங்காலி மாலைகள், கருங்காலி தண்டம், கருங்காலி கோல், ருத்ராட்ச மாலைகள், தாமரமணி மாலைகள் நம்மக்கிட்ட இருக்கு. அனைத்து விதமான இயந்திரங்களும் கிடைக்கும். தனவசி இயந்திரம், தொழில் வசி இயந்திரம், காரிசித்தி இயந்திரம் எல்லாமே கிடைக்கும். தொழில் தடங்கள், திருமண தடங்கள், குழந்தைக்கு தடங்கள், இதுக்கான விஷயங்களுக்கான பரிகாரங்கள், பூஜை முறைகள், இயந்திரங்கள் கிடைக்கும். இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இயந்திரங்கள்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. என்னங்க அந்த இயந்திரங்கள் வந்து போட்டிருந்தும் சரியாக வேலை செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இயந்திரங்கள் கொடுத்தவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பணம் அதிகம் வாங்கிக்கிட்டு சரியாக பூஜை பண்ணாமல் பண பிரதிஷ்டை பண்ணாமல் கூட கொடுத்துருக்கலாம். அதை வந்து அவங்களுடைய பாடு, அதை அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. முதல்ல எந்திரம் போடும்போது ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த எந்திரம் அவங்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு தான் பண்ணி கொடுக்கணும். அதுதான் முறை, ஒரு குருவோட முறை அதுதான். அதே மாதிரி நம்ம என்னதான் எந்திரம் போட்டு கொடுத்தாலும் வாங்கக்கூடியவங்க வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் இருந்தால் அந்த எந்திரம் கண்டிப்பாக வேலை செய்யாது. என்ன பண்ணாலும் நீ எத்தனை குட்டிக்காரன் மன்னிச்சாலும் அந்த எந்திரம் வேலை செய்யாது. அந்த எந்திரத்தை வந்து அப்படியே அந்த எதிர்மறை சக்திகள் செயலிழக்க வச்சிடும், வேலை செய்யாது. இதுதான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு. ஸோ அந்த எதிர்மறை சக்தியில் விரட்டினா மட்டும்தான் அந்த எந்திரங்கள் வேலை செய்யும். இது வந்து 100% கேரண்டி. எந்திரம் மட்டும் வச்சா மட்டும் வீட்டில் வந்து பணம் வந்துருமாங்க ஐயா அப்படின்னா அதில் வந்து ஒரு 50% வாய்ப்பு. அது மட்டும் பத்தாது, கூடவே சில வழிபாட்டு முறைகள் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், மந்திரங்கள் சொன்னால் தான் அதுக்கு வந்து 100% வாய்ப்பு. என்னை உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லிடணும். போய் சொல்லிட்டு போகிற யார் கஷ்டப்படுறது? ஸோ இதுதான் வந்து உண்மைகள். ஸோ திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீடு வாங்க விற்க முடியாதவங்க, நிலம் வாங்கி விற்க முடியாதவங்க தொடர்பு கொள்ளுங்க. அது என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன எந்திரம் கொடுக்கணும், என்ன வழிபாட்டு முறைகள், தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுவேன். இதெல்லாம் பண்ணால் சாத்தியம் அப்படின்னா மட்டும்தான் சொல்லுவாங்க. முடியாது, வாய்ப்பு இல்லை என்றால் நிச்சயமாக வந்து யாருக்கிட்டையும் ஏமாற்றி பணம் பிடுங்குவான் நான் இல்லை. நன்றி, நன்றி.